ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தம்பி கவனிங்க. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் நம்பர் ஃபைவ்ல வரக்கூடிய ட்ரில்லிங் அண்ட் மெட்ரலஜி டாபிக். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் ப்ராசஸ். ஸோ ட்ரில் மிஷின்ஸ்னால் நீங்கள் வந்து கண்ணில் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ ட்ரில் எதுக்காக? ஸோ ஒரு ஹோலை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒர்க் பீஸில் வட்டமாக ஒரு துளையை வந்து உருவாக்கக்கூடிய பார்ட்டு தான் வந்துட்டு ட்ரில்ஸ். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் ட்ரில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃப்ளாட் ட்ரில்லு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் ஃப்ளோட் ட்ரில்லு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் சேங்க் ஆயில் வித் டியூப், ஆயில் வெல்ல வந்துட்டு சப்ளை பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து டேப்பர் சேங்க் வித் ட்விஸ்ட் ட்ரில்லு, இதெல்லாம் இது இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் ஜென்ரலாக வந்துட்டு ட்ரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹோல் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக, ரைட்டா. அதுக்கடுத்தது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இதுதான் மேஜர் பார்ட். ஸோ ஒரு ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னா ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் வந்து மெயின் பார்ட். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு காலம் இருக்கும், கீழே பேஸ் இருக்கும், டேபிள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாக்கிங் ஹேண்டில் மூலிமா ஹைட்டை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எலிவேட்டிங் ஆர்ம் மோட்டர் மூலிமா என்ன பண்ணுறாங்க, ஹைட்டை வந்துட்டு, அதாவது அதனுடைய ரேடியல் ஆர்மை வந்துட்டு ஹைட்டை வந்து எலிவேட்டிங் ஆர்ம் மோட்டர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் மோட்டர் மூலிமா என்ன ஆகுது, ஸ்பிண்டிலை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிடுவாங்க. ஸ்பிண்டிலில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரில் பிட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ஃபீடிங் வீல் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோல் பண்ணி, ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிசம் இருக்கும், ஓகேவா. சரி, அதில் வந்துட்டு என்ன ட்ராக் அண்ட் பெனியர் மெக்கானிசம் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அப் அண்ட் டவுன் வந்துட்டு ஸ்பிண்டில் வந்துட்டு மேலிங் கிளி நகர்த்தி, ஸோ அதனுடைய ட்ரில்லிங் பொசிஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரைட்டா. அதுக்கப்புறம் இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷினு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, சென்சிட்டிவ் ட்ரில் மிஷினு, அதுக்கப்புறம் அப்ரேட் ட்ரில்லிங் மிஷினு, ரேடியல் ட்ரில்லிங் மிஷினு, கேங் ட்ரில்லிங் மிஷின். கேங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரில்லிங் மிஷின்ஸ் ஒரே டேபிளில் செட் பண்ணி பண்ணுறது, மல்டி ஸ்பிண்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்பிண்டில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி ஸ்பிண்டில் செட் பண்ணுற மாதிரி, டீப் கோல் ட்ரில்லிங்கு. ஸோ டீப் கோல் ட்ரில்லிங்னால் ரொம்ப ஆழமான பகுதியில் போய் ட்ரில் பிட்டை வந்துட்டு கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரில் வந்துட்டு பண்ணுறது. ஸோ இந்த ட்ரில் பிட்டில் வரக்கூடிய அந்த சிசல் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 120 டிகிரிலேருந்து 135 டிகிரி வரைக்கும் இருக்கும், சரியா. ரேக் ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரிலேருந்து 45 டிகிரி வரைக்கும் இருக்கும், சரியா. கட்டிங் எஜ் வந்துட்டு ஒரு 118 டிகிரி வரைக்கும் கட்டிங் எஜ்ஜஸ் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இருக்கும், ஓகேவா. ஸோ இது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜ்ஜுக்கும் வந்துட்டு ஒரு ஆங்கிள் ஒரு பொசிஷனை வந்துட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அதனுடைய இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரட்டர். ஸோ கம்பேரட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ புதுசாக இது வந்து, அதாவது இந்த கம்பேரட்டர் அப்படிங்கிறது எது கீழே வருது அப்படின்னா மெட்ரலஜி. ஸோ இதில் மெட்ரலஜி அப்படிங்கிறது என்னென்னா அளவீடுகள்லாம் அளக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணி முடித்தோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா, ஸோ அந்த ஆஸ் பர் டிராயிங்கு டைமென்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த செக் பண்ணி அளவீடை வந்து பார்க்குறதா வந்துட்டு நம்ம மெட்ரலஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது. ஸோ அதில் கம்பேரட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம், அதில் வரக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ, பாயிண்ட் டெசிமல் வேல்யூவை நம்ம ஒரு லிமிட்குள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் வேல்யூ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்துட்டு கம்பேரட்டரோட வேல்யூ. புதுசாக எந்த ஒரு மெயின் வேல்யூவை வந்துட்டு அதை செக் பண்ண முடியாது கம்பேரட்டரில். ஸோ அந்த வேரியேஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கம்பேரட்டருக்குள்ளே சொல்கிறது தான் வந்துட்டு கம்பேரட்டர் வேல்யூ, ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த மேலே ஸ்லிப் கேஜஸ் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது அது ஸ்லிப் கேஜஸ். ஸோ அந்த ஸ்லிப் கேஜஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, 85.35னா, ஸோ 85.35 செட் பண்ணிடுவாங்க அதனுடைய டோட்டல் ஹைட், அந்த பிஸ்டனோட டோட்டல் ஹைட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டயல் இண்டிகேட்டரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாலரன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லி ரெண்டிருக்கா, ஸோ அதை ஜீரோவில் செட் பண்ணி ப்ளஸ்ஸில் வந்துட்டு ஒரு வேல்யூவும் மைனஸில் வந்துட்டு ஒரு வேல்யூவும் செட் பண்ணிடுவாங்க, ஓகேவா.
ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த 85 ஆக்சுவல் சைஸ் வந்து 85.35. ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்து அந்த பாயிண்ட்ருக்குள்ளே செட் பண்ணும்போது அந்த வேரியேஷன் கரெக்டாக எல்லா பார்ட்டும் 85.35 இருக்காது இல்லையா, மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த வேரியேஷன் ஆகும் இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ். ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் வந்து வேரியாக ஆகிறத வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டயல் இண்டிகேட்டரில் நீடில் வந்து ப்ளஸ் சைடு மைனஸ் சைடு வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கும், ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ வேரியேஷன் ஆகுது, எவ்வளோ வேரி ஆகிருக்குது அந்த மெயின் வேல்யூவிலேருந்து டாலரன்ஸ் வேல்யூ எவ்வளோ வேரி ஆகிருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்பேரட்டரோட வேலை, ஓகேவா. ஸோ அதை வந்து நோட் பண்ணி நம்ம கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணலாம், ஓகேவா. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்னியர் காலிபர். ஸோ இந்த வெர்னியர் காலிபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, ஒரு லாஞ்சிடியூடின் லென்த்து, திக்னஸ்ஸு, வித்து, லென்த்து, பிரத்து இதை வந்துட்டு அளக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஜா இருக்கும், ஒரு மூவபிள் ஜா இருக்கும், ஒரு மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்கும், ஒரு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அப்புறம் ரொம்ப சின்ன பார்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த பிட்ச் ஸ்க்ரூ ஸ்கேச், ஓகேவா, பிட்சு வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்துட்டு கால்குலேஷனை செக் பண்ணுறதாக பிட்ச் ஸ்க்ரூ ஸ்கேஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிட்ச் ஸ்க்ரூ ஸ்கேஜ் வச்சு நம்ம பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிட்ச் ஸ்க்ரூ ஸ்கேஜ், அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபில்லர் கேஜ். ஃபில்லர் கேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம த்ரெட்டை வந்து ஒரு த்ரெட் மேக்கிங் வந்து த்ரெட் கட்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த த்ரெட் கட்டிங்கில் வரக்கூடிய அந்த பிட்ச் ஸ்க்ரூ ஸ்கேஜ் வந்துட்டு, சாரி, ஃபில்லர் கேஜ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், அந்த திக்னஸ்ஸை வந்துட்டு கேப்பை வந்துட்டு செக் பண்ணுறாங்க. ஒன் செகண்ட். அதுக்கப்புறம் கம்பேரட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கம்பேரட்டர் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா என்னது, மெக்கானிக்கல் கம்பேரட்டர். ஸோ டிபெண்டிங் அப்பான் அதனுடைய அப்ளிகேஷன் மாதிரி, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசம் பொறுத்து, மெக்கானிக்கல் கம்பேரட்டர், எலக்ட்ரிக்கல் கம்பேரட்டர், நியூமேட்டிக் கம்பேரட்டர், ஆப்டிக்கல் கம்பேரட்டர், ஸோ எலக்ட்ரோ ஆப்டிக்கல், எலக்ட்ரோ மெக்கானிக்கல், ஃப்ளூடு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் கம்பேரட்டர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் வந்துட்டு கம்பேரட்டர் இருக்குது. ஸோ இந்த பிட்ச் க்ரோ ஸ்கேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பிட்சை வந்து செக் பண்ணக்கூடியது, அந்த டிஸ்டன்ஸ் த்ரெட் கட்டிங் பண்ணுறோம் இல்லையா அது, ஓகேவா. அப்புறம் ஃபில்லர் கேஜ் அப்படிங்கிறது நம்ம அதனுடைய கேப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நுண்ணிய கேப்புங்களெல்லாம் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான டூல்ஸ் ரைட்டா. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஜென்ரலாக வந்துட்டு மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, ஸ்டீல் ரூலு, அப்புறம் அவுட் சைட் கேலிபரு, இன்சைட் கேலிபர், இதெல்லாம் வந்துட்டு இன்டர்னலில் டைமெட்ரும் எக்ஸ்டர்னல் டைமெட்ரும், ஜென்னி கேலிபர், ஸோ பிளேடு, காம்பினேஷன் செட்டு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, ஓகேவா. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்னியர் ஹைட் கேஜ். ஸோ வெர்னியர் ஹைட் கேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ஹைட்டை வந்துட்டு ஒரு பார்ட்டோட ஹைட் எக்ஸாக்ட் ஹைட்டு வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்துட்டு வெர்னியர் ஹைட் கேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெர்னியர் ஸ்கேலும் ஒரு மெயின் ஸ்கேலும் வந்துட்டு, வெர்னியர் மெயின் ஸ்கேலும், வெர்னியரோட மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்க்ரைபர் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய ஹைட்டை வந்து வேரி பண்ணி ஒர்க் பீஸை வந்துட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் ஹைட்டை வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்துட்டு வெர்னியர் ஹைட் கேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு மைக்ரோமீட்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரூ கேஜ். ஸோ இதில் மைக்ரோமீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூ கிளாம்ப் இருக்கும். ஸோ யூ கிளாம்பில் ஒரு ஆன்வில்லு, ஒரு மெஷரிங் ஸ்பெண்டில் இருக்கும். இதில் ஒரு மெயின் ஸ்கேலும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெர்னியர் ஸ்கேலும் இருக்கும். ஸோ திம்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி, ஸோ உள்ள இன்சைடு அந்த யூக்ளாம்பில் வந்துட்டு ரெண்டு ஆன்வில்க்கு நடுவுலையும் வந்துட்டு ஒர்க் பீஸை வச்சு, ஸோ டயாமீட்டரை செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக மைக்ரோமீட்டர் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ அப்போது டயாமீட்டர் வந்து செக் பண்ணும்போது இந்த அக்யூரேட் வேல்யூ வந்துட்டு கிடைக்கக்கூடியது அந்த மைக்ரோமீட்டர் பாட்டில் தான், ஓகேவா. ஸோ இதனுடைய த்ரெட்டோட பிச்சு வந்து பார்த்திங்கன்னா 0.5 mm வரைக்கும் நம்ம வந்துட்டு செக் பண்ணலாம், ஓகேவா.
அதுக்கடுத்தது ஸ்லிப் கேஜஸ் ஸோ ஸ்லிப் கேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு மெட்டலால் ஆன அதாவது ரொம்ப ஸ்டீல் மெட்டீரியலால் அலாய் ஸ்டீல் மெட்டீரியலால் ஆன வந்து ஒரு பார்ட் ஸோ இது ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லா ஹார்ட்னிங் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவல் இப்போ டென் எம்எம் அப்படின்னா 10 mm வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சர்ஃபேஸ் ஃபினிஷிங்கை எல்லாம் பண்ணி கரெக்டாக அது வந்துட்டு ரொம்ப ஹார்ட்னஸ் மெட்டீரியலால் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா கம்பேரட்டர் சைன் பாரு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்லிப் கேஜஸை வச்சு தான் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெயின் வேல்யூவை வந்து செட் பண்ணுவாங்க ஸோ அப்புறம் வேரியேஷன் ஆகாத கம்பேரட்டர் சைன் பார்லாம் வந்துட்டு ஃபிக்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அந்த மெயின் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்லிப் கேஜஸ் சின்ன பார்ட் நிறைய ஒரு பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இப்போ 1.1 அப்படிங்கிறது என்னென்னா அதனுடைய திக்னஸ் வந்து ஸ்லிப் கேஜஸோட திக்னஸ் வந்து கரெக்டாக 1.1 இருக்கும் அப்படிங்கிறக்கும் 70 அப்படின்னா ஸோ அதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப் கேஜஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 70 mm ஸோ இதை வந்து நம்ம எரர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எரர் செக் பண்ணுறப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்லிப் கேஜஸை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவை வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் சைன் பார் ஸோ சைன் பார் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஆங்கிள் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு டேப்பரோட ஒரு டேப்பர் டேப்பர் ஒரு ஒர்க் பீஸில் டேப்பர் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டேப்பர் அப்படிங்கிற வார்த்தையும் வந்தாலும் அந்த இடத்துல ஆங்கிள் வந்துடுது இல்லையா ஸோ அந்த ஆங்கிளை செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் பார் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் தீட்டா வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க சைன் தீட்டாவை நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆப்போசிட் சைடு ஹைபோடனஸ் ஸோ ஹைட்டு எல் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ அதை நம்ம ஃபிகரில் காட்டினிருக்க மாதிரி நம்ம ஆங்கிளை வந்துட்டு செக் பண்ணுறதோடு பண்ணக்கூடிய சைன் பார் டைப்ஸ் ஆஃப் சைன் பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைன் பார் வந்துட்டு நம்மளுக்கு ரோலர் அதில் இருக்கக்கூடிய ரோலரு இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைன் பாரை வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்புறம் சைன் பாரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி மிஷின்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய பார்ட்டோட வந்துட்டு லாங் பெரிய பார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மிஷினுக்கே கொண்டு போய் சைன் பாரை வச்சு ஒர்க் பிளேஸ்லேயே வச்சு நம்ம ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷரிங் சைன் பார்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ சைன் பார் மேலே ஒர்க் பீஸை வச்சு செக் பண்ணுறது அப்புறம் லார்ஜ் சைஸ் ஆஃப் காம்பனண்ட்டை வந்து செக் பண்ணுறது ஸோ எந்த பொசிஷன் எல்லாமே பேசிக் கான்செப்ட் வந்து இது தான் ஓகேவா அடுத்தது கிலோமீட்டர் ஸோ கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த கோணமானியெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா கோணமானியும் ஸ்பிட் லெவலும் ஒரே இடத்துல வச்சு நம்ம செக் பண்ண முடியாது தனித்தனியாக இருக்கக்கூடிய பார்ட்டு ஸோ ஆங்கிள் செக் பண்ணும்போது இந்த ஸ்பிரிட் லெவலில் வந்து செக் பண்ண முடியாது ஸோ ஸ்பிரிட் லெவலில் செக் பண்ணும்போது ஆங்கிள் வந்து செக் பண்ண முடியாது இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு கிலோமீட்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்வு மானியும் பேர் ஓகேவா ஹரிசான்லாம் வச்சுட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம சாய்வு மானி ரெண்டு பார்ட்டரும் ரெண்டு வேல்யூவையும் ரெண்டு பேராமீட்டரையும் நம்ம ஒரே டைம் செக் பண்ணக்கூடிய ஒரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்துட்டு கிலோமீட்டர் ஓகேவா ஆட்டோ கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெலஸ்கோப்பு பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ டெலஸ்கோப்பில் நம்ம வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் ஒரு சின்ன வகையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு உற்று நோக்கியிருப்போம் ஓகேவா ஸோ அந்த வகையில் ஒரு மெஷர்மெண்ட்டை ஒரு பார்ட்டை வந்துட்டு அளக்கக்கூடிய ஒரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்துட்டு ஆட்டோ கிலோமீட்டர் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜில் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு இமேஜை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணில் வழியாக பார்க்குறோம் ஸோ ஒரு லேம்ப் வந்துட்டு மேலேருந்து டிஃப்யூசர் மூலிமா அந்த பீம் ஸ்ப்ளிட்டருக்கு வந்துட்டு வெளிச்சத்தை கொடுக்குது ஸோ இதில் ஒரு வகையான அந்த பீம் ஸ்ப்ளிட்டர் வழியாக நம்ம பார்க்கும்போது என்னாவது அந்த இமேஜ் ஆனது அது மூலிமா போயிட்டு ரிஃப்ளெக்டர் இங்கே இருக்கு இல்லையா ஸோ ஆப்ஜெக்ட் காலிமீட்டர் லென்ஸ் வழியாக பார்க்கும்போது ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்னாகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு காலிமீட்டிங் லென்ஸ் வழியாக வந்து வெளியே வந்து ஸோ இங்கே வந்து குவிய ஆரம்பிக்கும் இமேஜாக வந்துட்டு இன்னொரு இமேஜை குவிய ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு ரிஃப்ளெக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் ஸோ அது மூலிமா வந்துட்டு எவ்வளோ வேரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியது ஸோ அது வந்து எவ்வளோ வேரியாக இருக்குது டேன் 2θ×f அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த பார் மூலிமா நம்ம வந்துட்டு எவ்வளோ வேரியாக இருக்குது அப்படிங்கிறது குவியறதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அடுத்தது ஆங்கிள் டக்கார் ஸோ ஆங்கிள் டக்கார் அப்படிங்கிறது ஜஸ்ட் சேம் லைக் தட் ஃபார் ஆட்டோ கிலோமீட்டர் ஸோ இது மூலிமாவும் மைக்ரோஸ்கோப் மூலிமா ஐபீஸை வச்சு நம்ம பார்க்குறோம் ஸோ கிளாஸ் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் லைனில் வந்து செட் பண்ணி அந்த இமேஜை வந்து நம்ம கிலோமீட்டரிங் லென்ஸ் மூலிமா பார்க்குறோம் ஸோ அது சப்ளை பண்ணும்போது அந்த ஒளியானது அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து ட்ராவல் ஆகி
அலுமினிக் லென்ஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அது சேம் இமேஜ் வந்துட்டு வேரி ஆகுதா, அந்த லென்ஸு போன ட்ராவல் பண்ண பாதத்துலேருந்து வேரி ஆகுதா, இப்படி வேரி ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த வகையான பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் டக்கார், ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ, இதோட முடிஞ்சது.